ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அரிசியை வச்சு சூப்பராக மட்டன் பிரியாணி எப்படி டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் 200 ml ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை கிராமம், ஏலக்காய், அன்னாசிப்பூ, கசகசா, பெருஞ்சீரகம் இதெல்லாம் அந்த ஆயிலில் நம்ம போட்டு லைட்டாக பொரிய விடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் அந்த சவுண்டு கேட்கும். ஸோ அந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற 400 g, அதாவது 400 g ஆனியன் அதில் போட்டுக்கிறோம். 1 kg பிரியாணி, 1 kg ரைஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த 1 kg ரைஸ் உள்ள பிரியாணிக்கு 400 g ஆனியன் நம்ம ஆட் பண்ணோம். 400 g தக்காளி, 400 g தக்காளி, 400 g வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 400 g வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இந்த பிரியாணியில், மட்டன் பிரியாணியில் பார்த்திங்க அப்படின்னா 1/2 kg மட்டன், 1 kg ரைஸ், 1 kg வந்து வீட்டு சாப்பாட்டு அரிசி வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். அரிசியை வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சது போதே ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு 3வது வாட்டி தண்ணியை ஃபில் பண்ணி ஊற வச்சுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவந்து வரும். ஸோ அந்த கலர் மாறும். அதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் வந்து, பக்கத்தில் இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை, அந்த அரிசியை 50% குக் பண்ணுறதுக்காக ஊற வச்சு இது பண்ணியிருக்கோம். அதாவது தண்ணியை வந்து ஃபில் பண்ணி அதை ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஆல்மோஸ்ட் வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இதில் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ண தேவையில்ல, அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா புதினா, கொத்தமல்லி, புதினா 1/4 கட்டு, கொத்தமல்லி 1/4 கட்டு போட்டு இந்த ஆனியன் அண்ட் பச்சை மிளகாய் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள், அதாவது தனி மிளகாய்த்தூள் நம்ம கடையிலே நம்ம கிடைக்கும். சக்தி தனி மிளகாய்த்தூள் தனியாக இருக்குது. உங்களுக்கு எல்லா காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருக்குது, நீங்கள் எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய், தனி மிளகாய்த்தூள் தான் நம்ம ஆட் பண்ணோம். சாம்பார் பொடி வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம், தனி மிளகாய்த்தூள். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம், ஒரு டேஸ்ட்டுக்காக சின்ன வெங்காயம் ஒரு 10 பல்ல நம்ம போட்டு அதை நல்லா நசுக்கி அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அந்த பிரியாணிக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 200 g, 200 ml வந்து தயிர் கார்டு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப புளிக்க வேண்டாம், ரொம்ப புளித்த தயிராக இருக்க வேண்டாம். ரொம்பவும் இப்போ தான் போட்டு தயிரானதும் வேண்டாம். ஸோ நார்மலாக மீடியமாக இருக்கிற தயிரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பொறுத்தவரையிலே 100 g இஞ்சி, 100 g பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 100 g இஞ்சி, 50 g பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். 100 g 100 g ஈக்குவலாகவே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பொறுத்தவரை கொஞ்சம் கூட போனாலும் உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கலர் பொடி சேர்க்க தேவையில்லை, இருந்தாலும் நான் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேண்டாம் அப்படின்னா இது ஆப்ஷனல் தான். ஸோ நம்ம ஆட் பண்ண வேண்டாம். நம்ம ரெகுலராக பிரியாணி பண்ண போகிறது கிடையாது, எப்பயாவது ஒரு பண்ணுறோம். ஒரு சில பேர் கலராக இருக்கணும் அப்படின்னு லைக் பண்ணுவாங்க, அதனால் இந்த கேசரி செய்கிறது யூஸ் பண்ணுற கலர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தக்காளி, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா தக்காளி, 400 g தக்காளி, அதை வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் மசிஞ்சு வச்சுருக்கிற மசாலாவோட ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா, இந்த பட்டை கிராமம், ஏலக்காய், அன்னாசிப்பூ இருக்குது பார்த்தீங்களா, கசகசா, இதெல்லாம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எண்ணெய் ஊற்றாமல் அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அதான் பிரியாணி மசாலா, அதை வந்து லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில்
ஸ்டார்டிங்லேயே போடணும்னா இந்த டைமில் போடும்போது அந்த பிரியாணி டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து உப்பு கல் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தூள் உப்பை விட கல் உப்பு வந்து பெஸ்ட்டு, அதனால் கல் உப்பை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லெமனை வந்து இதில் அந்த ஜூஸை பிழிஞ்சு வச்சுக்கலாம். அதில் இருக்கிற விதையை எடுத்துட்டு பிழிஞ்சுடுங்க, விதையோட நீங்கள் போட வேண்டாம். நான் இப்போ ஒரு ஹாஃப் லெமன் போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் தண்ணியெலாம் ஆட் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு ஹாஃப் லெமன் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு ஹாஃப் கேஜி மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் கொஞ்சம் போன், அதாவது எலும்பு இருக்கிற அதிகமாக இருக்கிற மட்டனை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் பிரியாணி பொறுத்தவரையும் நம்ம மிக்ஸ் பண்ணியும் ஆட் பண்ணலாம், இல்லை வெறும் இந்த போன் இல்லாமல் இந்த ஃப்ளஷ் இருக்கிற மட்டும் நீங்கள் ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து 1 kg பிரியாணிக்கு 1 liter தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை பொறுத்தவரையிலையும் நம்ம கொதிக்க விட்டு அதை வேக வைக்க தேவையில்லை, பட் மட்டனை வந்து நம்ம வேக விட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து ஒரு மூடியை போட்டு மூடி 10 நிமிஷம் வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிடணும், 10 நிமிஷம் சிம்மில் வச்சிடணும், 20 நிமிஷம் டோட்டலாக குக் ஆகும். ஸோ 20 minutes நம்ம வேக வைக்க போகிறோம், 10 நிமிஷம் வந்து ஃபுல் ஸ்பீடில், அதாவது ஃபுல் ஃப்ளேமில் ஃபுல்லாக வச்சு நம்ம நல்லா வச்சு நம்ம வேக வைக்கிறோம், மூடி வச்சுருக்கணும். அடுத்த 10 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ அந்த சிம்மில் வைக்கும் போது தான் இன்னும் நல்லா இந்த கறிலாம் மசியும், உங்களுக்கு அந்த சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இன் பிட்வீனில் நீங்கள் ரைஸ் அந்த உலையில் போட்டு அந்த அதாவது காஞ்சிருக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 40-45% வந்து குக் பண்ணணும் அந்த அரிசியை. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இதை வடித்து இந்தமாரி தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது வெந்துருச்சா இல்லையான்னு நீங்கள் அழுத்தி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், 50% வந்து குக் ஆனால் போதும் மட்டன். இப்போ உப்பு காரம் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நான் ஹாஃப் லெமன் யூஸ் பண்ணியிருப்பேன், இப்போ செகண்டாக இருக்கிற ஹாஃப் லெமன் வந்து நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் போடுறதும் போடலாம், இல்லை நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸோ லாஸ்ட் லெமன் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணியிருக்கேன். ஹாஃப் லெமன் போட்டு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு, 20 minutes ஆகிடுச்சு. மட்டன் உள்ளே இருக்கிற மட்டன் எல்லாமே 50% மேலே குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 40% பாயில் பண்ணியிருக்கிற ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நீங்கள் இதை தம் போடுறதுக்கு முன்னாடி இந்தமாரி லைட்டாக கரண்டியை வச்சு உள்ளே அழுத்திக்கணும். அப்படி அழுத்தும் போது வாட்டரும் அரிசியோட லெவலும் கரெக்டாக இருக்கணும். இப்போ இல்லை, அதனால் நான் வந்து வடிக்கும் போது வடித்து வச்சுருக்கிற தண்ணியை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், அதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எடுத்து வச்சுட்டு இந்தமாரி நீங்கள் இப்படி கிண்ட வேண்டாம், கிண்டிங்கன்னா கீழே இருக்கிற மட்டன்லாம் மேலே வந்து அப்புறம் மட்டன் வேகாமல் இருக்கும். சிக்கன் பிரியாணியும் சரி மட்டன் பிரியாணியும் சரி இப்படி லைட்டாக கரண்டி வச்சு லைட்டாக அழுத்தும் போது இந்த உள்ளே இருக்கிற வாட்டர்லாம் மேலே அரிசியோட மேலே வந்துடும். அது மேலே மல்லித்தலையை தூவிட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இது மேலே நம்ம தம்மை வச்சிடணும். தான் நம்ம வடித்து வச்சுருக்கிற அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, சுடு தண்ணி, அதோட இன்னும் 1 liter 1.5 liter கூட நீங்கள் ஆட் பண்ணி ஒரு 4 liter இருக்கிற மாரி வாட்டரை வந்து நம்ம மேலே வச்சுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 4-5 நிமிஷம் வந்து ஃபுல் ஸ்பீடில் வச்சுருக்கோம், அதாவது ஃப்ளேம் வந்து ஹையாக வச்சுருக்கோம் மேக்ஸிமில். 4 நிமிஷத்துக்கு அப்புறம் அது சிம் பண்ணிட்டோம். சிம் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக 10 minutes தான் நீங்கள் விடணும், 10 minutes மேலே விடக்கூடாது, அரிசிலாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ 10 minutes அப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ இந்த பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் என்னென்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.